வெல்கம் டு கிச்சா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டி டிப்ஸோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கு சர்க்கரை 2 ஸ்பூன், கற்றாழை ஜெல் 1 ஸ்பூன், பால் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லா பளபளப்பாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு மசியல் தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடுங்க. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரும்போது கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அதில் போட்டுட்டு பச்சை மிளகாயெல்லாம் ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதை நல்லா நைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு காளிப்பழம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம கருணக்கிழங்கு கரைசலை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம். பண்ணிவிட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்து பாருங்கள். நல்லா அடி பிடிக்காமல் நம்ம திருப்பி கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு திருப்பி லை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அது இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.